ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் புளி, எண்ணெய், ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரமிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இஞ்சிலே காரம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து மிளகாய் வந்து ஒன்று தான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம கடலைப்பருப்பு வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு கூடயே வந்து உளுத்தம்பருப்பு சேர்க்கிறேன். அடுத்து ஒரு மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா காரம் வந்து ப்ரௌன் கலரில் மாறணும். நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்க புளியும் சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன். வெள்ளம் ஏன் சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இஞ்சி ரொம்ப காரம் இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளம் சேர்த்தா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறாங்க. நல்லா நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். மிக்ஸியில் வந்து நம்ம வதக்குனதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி துவையல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வதக்கும் போது உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ சேர்க்க மறந்துட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி துவையலுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சியை நான் வதக்கிட்டேன். நம்ம இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்களும் கொடுங்க, அப்போ தான் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பாடுலாம் பசி எடுக்கும் நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.